ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா அன்நோன் ஃபேக்ட்ஸ். என்ன அன்நோன் ஃபேக்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு? ஒரு நாள் மேலே தான் பார்த்தேன், இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு டைனோசருக்கு யூரின் மிக்ஸ் ஆகிக்கும். தண்ணியா? அவங்க லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது ரீசைக்கிள் ஆகி ஆகி அது அதே யூரின் அதிர்த்தா குச்சுன்னு டைனோசர் ரொம்ப அது தண்ணி தண்ணி தான் யூரின் மிக்ஸ் ஆன தண்ணி தான் குச்சு. அதுதான் கடல் தண்ணி இருப்பாங்க தெரியலே. ஏன்னா ஒரு ஸ்டேட்ல தண்ணி டேஸ்ட் இல்லையா? தண்ணில கண்டம் சொன்னா கேக்குறாங்களா? இன்னும் ஒரு ஃபேக்ட் தெரியும்டா. நுட்பமா? ஆமா. நான் உனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கேள்வி கேக்குறேன். எப்பன்னா நீ குவைட்டா சைலண்டா இருந்துக்கிறியா? ஃபுல் சைலண்டா இருந்துக்கும், தூங்கப்பா இருந்துக்கும். வாட்ச் டோனி கேட்கும், அது கேட்கும் மதியான டைம்ல சோஃபால பட்டு இருக்கும், மிட் நைட் டைம்ல தான் கேட்கும். ஆனா அது ஒரு சத்தம். அது இல்லாமல சைலண்டா இருக்கிற இடம் ஒண்ணு இருக்குது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில வந்து ஒரு ரூம் இருக்குது. ஸோ எல்லா ஆஃபீஸ்ல ரெஸ்ட் ரூம் மாதிரியா அங்கே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் தான் ஒன் ஆஃப் த வேர்ல்டுலே குவைட்டஸ்ட் ரூம். 2015 கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வந்துருக்குது. குவைட்டஸ்ட் ரூம் ஏன் எப்படி இருக்கும்? வாட்ஸ்அப் இருக்காதா? குவைட்டஸ்ட் ரூம் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ரூமா லைக் ஓபன் பண்ணிக்கிறாங்க. நம்மளும் ஒரு டைம் கார்ல அடி வாங்கினான்னு எனக்கா போய் பார்க்கணும்னு ஆசை இருக்குதா? யூஸ் வீஸ் ஆகிடுவாங்க. லாக் பண்ணி விட்டு போயிட்டால பயம் ஆயிடும். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சைலண்ட் டைப் அப்போ பாம் டைப் வர சத்தம். ஆமா, அப்படியே வெடிஞ்சிடும் போல. என்னடா அந்த ஆள் ஆளுக்கு இன்ஃபர்மேஷனோ குத்துன்றீங்க? நான் என்ன சர்ச் பண்ணி சொல்றது யூடியூப்லயே பாக்குறேன். யூடியூப் பத்தியே சொல்றேன். யூடியூப்ல எவ்வளவு சேனல்ஸ் தெரியுமா டோட்டலா? எவ்வளோ சேனல்ஸா? எனக்கு நான் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதுடா. அப்ராக்ஸ் எவ்வளோ இருக்கு சொல்லுமா? 170. ஓ, எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர் செட் கேட்கலாம். யூடியூப் ஓவரா எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கேட்கலாம்? எவ்வளோ சப்ஸ்கிரைபர், எவ்வளோ சேனல்ஸ் இருக்குன்னு தெரியுமா யூடியூப்ல? ஆனால் ஒரு மில்லியன் இருக்குமா? இல்லைடா, ரொம்ப கம்மி. கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லுங்க. அவ்வளோ வாடா ஊக்குறாங்களாடா? எவ்வளோ சொல்லு. கிரண் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்ல எனக்கு தெரியலடா. மில்லியன்ஸ் எனக்கு தெரியல. அவ்வளோ மில்லியன்ஸ் தான். ஆனா எவ்வளவு மில்லியன் மில்லியன்ஸ்ல ஆகுது? ஆமா, எனக்கு தெரியலடா. 9 மில்லியன் 51 மில்லியன்ஸ் கிராமலாம். சேனல் வெறும் சேனல்ஸ் மட்டும். ஓ, வெறும் சேனல்ஸ் சொல்லு. அதுல இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயரா 37% இன்க்ரீஸ் ஆகுது. அதுல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கூட இருக்காதா? மேக்ஸிமம் சப்ஸ்கிரிப்ஷன் யாரு சொல்லுங்க? டி சீரிஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். செகண்ட் சொல்லுங்க. அவங்க தம்பி தெரியல. டி சீரினா பிஎஸ் தெரியல. டி சீரி ஏஎஸ் சீரிஸ் இல்ல தெரியும். துபாயில இருந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி. பாத்ரூம் தான் மெயின். பாத்ரூம் இருந்தாலும்
அங்க வந்து அந்த சிஸ்டமே இல்ல அந்த பில்டிங் மீட்டர் கணக்கா எடுத்து போவாங்க டாய்லெட் பாத்ரூம் மீட்டர் கணக்கா டண்டனா போகுது கலமல போடுவாங்க ஞாபகம் இல்லை ஆனால் பேட் ட்ரீம்னு தெரியுது ஆனால் என்னன்னு நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை ட்ரீம்னால பிளைண்ட் அவங்களுக்கான ரொம்ப ஃபீல் ஆகும் அவங்களுக்கு அந்த சவுண்டு டச்சு வந்துட்டு சென்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த ட்ரீமில் இன்னும் நல்லா தெரியும் லைக் எப்படி சொல்கிறது இப்போ நம்ம ட்ரீம் பண்ணுவோம் இல்லையா அப்போ நம்மளுக்கு என்ன எதனா டச் பண்ணுறோம் ஃபீல் பண்ணுறோம் இருக்கோம் இல்லையா ட்ரீமில் அதெல்லாம் ட்ரீம்ல நல்லா இருக்கும் ஆனால் அதுலேயே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அவங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக தெரியும் தெரிஞ்சுக்கோ இப்போ நம்ம பார்த்துட்டு சொல்கிறோம் இது டிஷ்யூ இது பர்சன் அவங்க தொட்டு 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 தான் அவங்களுக்கு விஷன் தான் ஷார்ப்பாக இருப்பாங்க சென்ஸ் அவங்களுக்கு தான் ஜாஸ்தி இல்லையா சென்ஸு தான் இந்த டச் சென்ஸ் சென்ஸ் ஸ்மெல் சென்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆனால் சொன்ன மாதிரி ட்ரீமில் அவங்களுக்கு எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் எல்லாம் தெரியாது ட்ரீம் டார்க்காக தானடா இருக்கும் அவங்களுக்கு ஓ உங்கள் ட்ரீமே ஒரு டச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் சவுண்டு டச்சு ஸ்மெல் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுதான் ரியல் ட்ரீம் தான் அது பேர் வந்து டைமண்ட் கிராசிங் ட்ரெயின் வந்து அந்த ட்ராக் வந்து நார்த்துக்கு போகுது சவுத்துக்கு போகுது ஈஸ்ட்டுக்கு போகுது வெஸ்ட்டுக்கு போகுது அந்த மாதிரி வேணும்னு கட்டியிருந்தா வேணும்னு தான் கட்டியிருப்பாங்க அப்படி இல்லை எதுனா அப்படி ஆயிட்டு இருக்கும் அது இங்கே தகுது நாக்பூர்ல எங்கே இருக்கு நாக்பூர் எங்கே இருக்குதான் போயிட்டு நாக்பூர் தான் அது நம்ம சென்டர்ல நிற்கலாம் சென்டர் நிற்கலாம் மூணு ட்ரெயினும் வந்து அப்படி சுத்திடும் நம்ம நாலு ட்ரெயினும் வரும் நீ லாஸ்டா இன்ஸ்டாகிராம்ல கண்ணாடி போட்டு போட்டோ வச்சிருக்கேன் வராது நல்லா இருந்துச்சா கண்ணாடின்னு சொன்னமே எனக்கு ஒரு பிளாஷ் ஆகுது கண்ணாடி நம்ம என்ன யூஸ் பண்றோம் கெத்துக்கு யூஸ் பண்றோம் கண்ணாடி ரொம்ப சன்னா இருந்துச்சுன்னா போட்டு கண்ணு சேஃபா இருக்கும் ஓகே ஆனா அதோட ரியல் ஃபேக்ட் என்னன்னா அதை டிசைன் பண்ணது சைனீஸ் ஒரு ஜட்ஜ் இருக்கிறாங்கல்ல அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் தெரியாம இருக்கிறதுக்கு இருக்கும் ஆனால் அதே வந்துட்டு ஆப்பிள் கூட தெரியும் 200 ஆப்பிள் ஒரு நாள் சாப்பிட்டான்னு எடுத்துருவேன்
ஆப்பிள் சாப்பிட சுத்துறானா 200 ஆப்பிள் எப்படி சாப்பிட்டு அது தெரியாது எப்படின்னு சாப்பிட்டா சுத்துறோம். ஏன்னா அது வந்து சீடு ரொம்ப சைனட் பீப்புள் இருக்கு. ஒரு சீட்ல எவ்வளவு பர்சன்ட் சைனட் மாதிரி பாய்சன் இருக்குதுன்னு அதுக்கு ஒரு இன்னும் நிறைய சீடை சாப்பிட்டா சுத்துறோம். ரொம்ப நாள் ரூல் பண்ணவும் இங்க தானடா ரொம்ப நாள்ல ஒரே ஒருத்தரை ரூல் பண்ணுன்னா 76 இயர்ஸ் சம்திங் அரௌண்ட் 70 இயர்ஸ் ரூல் பண்ணிட்டு ரூல் பண்றாங்க. இன்னொன்னு தெரியுமா, குயின்க்கு லைசன்ஸே இல்லையா. என்ன லைசன்ஸ்? டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா, பாஸ்போர்ட் இல்லையா, எதுவுமே இல்லையா. ஓட்டுமா குயின் அவங்க மெக்கானிக்காண்டா. குயினா இருக்கிறதுக்கு முன்னாடி ஆர்மியில சர்வ் பண்ணேன்னு மெக்கானிக்கா இருக்கிறாங்க ஆர்மிக்கு கோல் போட்டதுலாம். குயின் வேற ஊருக்கெல்லாம் வந்துக்கிறாங்க எல்லாருக்கும் வந்துடும் அவங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கலாம். இல்லடா போற ஃபேக்ட் ரொம்ப ஃபேக்ட் ஃபேக்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு கேட்டு நேக்குறேன் என்னடா அது போதமா என்ன பண்ணலாம். நான் பண்றேன் காஃபி ஆறிச்சு நான் காஃபி குடிக்கிறேன் மனசு காலி ஆயிடுச்சு கிளம்பலாம். ஓகே கைஸ் கிளம்புறோம் டாட்டா. ஹோப் யூ கைஸ் என்ஜாய். உங்களுக்கு என்ன ஃபேக்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே.